வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. இதன் பொருள் என்னவென்றால், உலகத்தில் இருக்கும் உயிர்கள் எல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன, அதேபோல் குடிகள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தீபாவளி போச்சு, எப்படி போச்சு? நல்லா அருமையாக தான் போயிருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பேரை கண்டுக்காமல் ஓடுறது பெட்டர் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு யாரெல்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. தீபாவளி கொண்டாடாத ஆட்கள் விரும்பி தீபாவளியை கொண்டாடி ஆஹா இவ்வளோ ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவலா அப்படின்னு சொல்லி வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு, நாம் எக்ஸ்பெக்டே பண்ணாத இவரெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் ஹிந்து கம்யூனிட்டி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் சரிதான்ப்பா, கோயிலை வந்து அங்கே சூறையாடிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கோயிலை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக கட்டுறேன்னு சொன்னீங்களே அந்த வேலையும் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னா கூட, போரிஸ் ஜான்சன் அவர்கள் அருமையான ஸ்பீச் வேற கொடுத்திருக்காரு. ஸ்பீச் கொடுத்து தீபாவளியில் சவுண்டு லைட்டு ஜாய் எல்லாமே இருக்குப்பா, அதனால சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருந்தார். சம்மந்தமே இல்லாத நொவாக் டோக்கோவிச், அவர் எவ்வளோ பெரிய டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் இந்தியாவில் பெரிய கிராண்ட் ஸ்லாம்லாம் அவ்வளோ இல்லைன்னா கூட, அவர் வந்துட்டு இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த தீபாவளி கொண்டாடக்கூடிய ஆட்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவோட ஜோ பைடன் அவருமே வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமா இல்லாமல், அமெரிக்காவில் தீபாவளி அன்னைக்கு லீவு கொடுக்கணும், அன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேவா ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு எம்பி, அவரோட பேர் என்னென்னா ராஜா கிருஷ்ணமூர்த்தி, இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார முக்கியத்துவம், அதில் இருக்கக்கூடிய அழகு, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த டயஸ்போராக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அங்கே வந்துட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ உலகத் தலைவர்கள் அனைவருமே வந்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர். ஆனால் பாருங்கள், இது எல்லாருமே பண்ணால் கூட, இந்த ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறவங்க, கிறிஸ்துமஸ்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறவங்க, இந்த பர்டிகுலர் தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு காலங்காலமாக உறுதியாக இருக்கிறதுலேருந்து சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்த்து தெரிவித்தாதான் தீபாவளி அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் வாழ்த்து வைக்காமல் இருக்கிறது நல்லது. நரகாசுரனை தான் கொண்டாடுவேன், ராவணனை கொண்டாடுவேன், ராவணனும் ஒரு பிராமணன், அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ராவணன் ஒரு பிராமணன் தெரியாமல் அவனை வந்து தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இங்கே. எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மத கோட்பாடு, ஹிந்து வாழ்க்கை முறை பரவலாக பரவிடக்கூடாது, மிஷினரிஸை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு இருந்தாலும், எதுக்குங்க இவங்க வாழ்த்து, வேணவே வேணாம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனமே இல்லாத வாழ்த்து அப்படிங்கிறது தான் உண்மையான ப்ராக்டிசிங் ஹிந்துஸோட கருது பாப்போ அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்க தெரிவிக்கலாம் பரவாயில்ல. சிஎம் ஆஃப் அ ஸ்டேட், சிஎம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்த பிறகும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருக்கான சீஃப் மினிஸ்டராக நான் இருப்பேன், திமுக காரம் மட்டும் கிடையாது, யார் ஓட்டு போடலையோ அவங்களையும் வருத்தப்பட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்போ ஓட்டு போட்டவங்களும் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை. இதில் பாருங்கள், அண்ணாமலை அவர்கள் அவரோட வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய திருநாள், இவ்வளோ வருமானம் வந்திருக்கு. எப்படி வருமானம் வந்திருக்கு? டாஸ்மாகில் நேற்று மட்டும் கலெக்ஷன் அள்ளியிருக்கு. அது எல்லா வருஷமும் தீபாவளி நாள் அன்றைக்கி பயங்கரமான கலெக்ஷன் ஆகும், கஜானா நிரப்புறது இந்த பண்டிகைனால தான். ஆனால் ஒரு வார்த்தை தெரிவிக்கலை. இதில் பாருங்கள், இந்த டாஸ்மாகில் ஓவராக குடித்து மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க. இது எப்படி நடந்தது? இல்லை சரக்கில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை அவங்க ஓவராக குடிச்சிட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. உயிரை கொடுத்து கூட இங்கே சம்பாரித்து கொடுக்குறாங்க. அது எதுனா, இந்த தீபாவளி திருநாள்லாம் அன்னைக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் சிஎம், அவங்க கட்சியிலே கிட்டத்தட்ட 1 கோடி ஹிந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹிந்துக்களோட திருநாளாக இருக்கக்கூடிய தீபாவளி திருநாள் அன்னைக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிறது நியாயமான கேள்வி. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே, இங்கே ஏன் கொடுக்கல அப்படிங்கிற இந்த விஷ கொடுக்கல, ஏன் இந்த வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி, இயல்பான கேள்வி. ஆனால் பாருங்கள், இது வந்துட்டு மாரலி ராங், நாட் லீகலி ராங். அதாவது சட்டத்தில் எதுவும் கிடையாது வாழ்த்து தெரிவித்து ஆகணும் அப்படின்னு. ஆனால் இவங்களோட நடவடிக்கையை வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் எப்படி இதை மாற்ற முடியும் அப்படின்னா, ஓட்டு மூலம் தான் மாற்ற முடியும். ஒன்று, அவர் வந்து பதவிக்கு வந்து மாறி ஹிந்துக்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சதான் நீங்கள் அவருக்கு ஒரு செலவு எடுத்துக்கலாம். திரு ஆராசா அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டார், அதாவது இதுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்குது, கிறிஸ்துவத்துக்கு கிறிஸ்மஸுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்குது, இஸ்லாத்துக்கு வரலாற்று சான்றுகள் இருக்குது, ஹிந்துக்கு என்ன இருக்குது, பாய சுருட்டி எடுத்துகிட்டு போனா அப்படிங்கிறான், இந்த அவதாரங்கிறோம் அந்த அவதாரம் அப்படிங்கிறான், நரகாசுரம் அப்படிங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ராசா அவர்கள் சொல்லியிருந்தார். அதே தான் இன்றைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரு எம்பி செந்தில்குமார் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜோ பைடன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்றீங்க, போரிஸ் ஜான்சன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்றீங்க, நாங்கள் பகுத்தறிவாளிகள், நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், தன்னை ஹிந்துன்னு நினச்சக்கூடிய ஆட்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஒரு ஆளும் அரசோட பாலிசி ஸ்டேட்மெண்ட். இவர் இப்படி சொல்லியிருக்காரு, சிஎம் ஸ்டாலின் எந்த விதமான விஷயம் பண்ணலை. இதிலேருந்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தயவு செய்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களை நம்ம ஹிந்துஸை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு இரண்டாவது மூணாவது தர சிட்டிசன்ஸாக தான் பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்போம், ஹிந்துஸ்க்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. எந்த விஷயமும் மாறலை. மேடம் துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போகிறாங்க, மேடம் துர்கா ஸ்டாலின் நடந்து பாத யாத்திரை போகிறாங்க, கூட இருக்கவங்கலாம் பாத யாத்திரை போகிறாங்க, எல்லாம் ஒரு சைடு கிமிக் தான். உண்மையிலே அக்கறை இருந்தால் ஹிந்துக்களுக்கு அன்றைக்கி வாழ்த்து தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஸோ இதுக்கு திரு எல் முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இன்றைக்கி டெலிபரேட்டாக மக்களை விஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு. அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுதுன்னா, செக்யூலர் ஸ்டேட்னு நம்மளை சொல்லுது. அப்போ ஒரு ஒரு சிஎம் அவர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தையும் ஒன்றா பார்க்கணும், ஒன்று யாருக்குமே விஷ் பண்ணக்கூடாது. இல்லை விஷ் பண்ணால் முக்கியமான பண்டிகை அன்றைக்கி, ஏதாவது ஒரு ஒரு சின்ன பண்டிகை அன்றைக்கி மிஸ் ஆகலாம், ஆனால் முக்கியமான பண்டிகை அன்றைக்கும் விஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து விரோத போக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எழுதா இல்லையா? அப்படியே அங்கேருந்து மோடி அவர்கள் தீபாவளியை எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அதாவது 2014 இவர் பதவிக்கு வர, 2014 ஆரம்பித்து 2021 வரைக்கும் யார் கூட இவர் இந்த தீபாவளியை ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரர்கள் கூட. 2014 சியாச்சனில், 2015 பஞ்சாபில், 2016 வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ், 2017 காஷ்மீர், 2018 வந்து உத்தராகண்டு, அதே மாதிரி 2019 காஷ்மீர், 2020 ராஜஸ்தானில், 2021 மறுபடி காஷ்மீரில் வந்துட்டு ரஜௌரி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இராணுவ வீரர்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லையில் இராணுவ வீரர்கள் உயிரை பணிய வச்சு தேசத்துக்கு வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு, தேசத்திலேயே முக்கியமான ஆள் பிரைம் மினிஸ்டர், ஃபஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ் தான் பட் ரொம்பவே முக்கியமான ஆள், அவர் போய் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஸ்வீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, கான்ஸ்டண்ட்டாக வருஷா வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் பண்ணல, உடனே எல்லாரும் சொல்லுவாங்க இந்திரா காந்தி போயிருக்காங்க அப்படின்னு. இந்திரா காந்தி எல்லாம் போயிருக்கலாம், ஆனால் வருஷா வருஷம் இதை வந்து ஒரு கடமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் தேசியம், இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் பரவலான கருத்தாக இருக்குது. என்னப்பா பைபோல்ஸில் தோத்துட்டாங்க அப்படின்னா, பைபோல்ஸில் தோத்ததுக்கு காரணம் ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் திருப்பி நடக்காது அப்படின்னு கர்நாடகா சிஎம் அவர்கள் சொல்கிறாரு. பட் நமக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வரப்போகக்கூடிய இந்த மூணு எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, கோவா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான எலெக்ஷன். இதோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நேஷ்னல் லெவலில் பல ராமிஃபிகேஷன்ஸை கொண்டு வரும். பட் எது எப்படி இருந்தாலும் பாஜகவுக்கு நேஷ்னல் லெவலில் ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஈக்குவலான ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கிறனால 2024 அட்வான்டேஜ் பாஜக தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த தீபாவளி திருநாள் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிக்கக்கூடாது, சரவெடி போடக்கூடாது அப்படின்னுலாம் நிறைய பேர் உத்தரவு போட்டிருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரிஸ் வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் இதெல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, 2019 முன்னாடி, அதாவது இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி, என்ன தீவிரமாக நம்ம வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவோம் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு செகண்டு கூட சைலண்டாக இல்லை, பட்டாசு வெடி அடி பிறந்துட்டாங்க, சரவெடி அப்படியே போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க, யாருமே பயப்படல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதனால எஃபெக்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு விசிபிலிட்டி புவர் ஆயிடுச்சு. விசிபிலிட்டினா காட்டில் வந்து ஃபாகு அப்புறம் ஸ்மோக் ரெண்டுமே சேர்ந்து ஸ்மாகா மாறிடுச்சு. அதனால நமக்கு வந்து கண்ணு எவ்வளோ தூரம் தெரியுதோ, விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க 10 மீட்டர் 20 மீட்டர் விசிபிலிட்டி இருக்கும், அது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேயே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேச அளவில் பயங்கரமாக இருந்திருக்கும். அப்போ இதுக்கு தானே நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் வெடிக்கக்கூடாது அப்படின்னு சில என்வாயர்மெண்டலிஸ்ட், ஆன்டி ஹிந்து ஆக்டிவிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி அன்னைக்கு இந்த கலர் யூஸ் பண்ணாதீங்க, ராக்கி அன்னைக்கு இந்த ராக்கி யூஸ் பண்ணாதீங்க, என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ராக்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஹிந்து பண்டிகைக்கு மட்டும் பிரச்சனை பண்ணக்கூடிய என்வாயர்மெண்டலிஸ்ட் கேங் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு சாக்காக எடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் விசிபிலிட்டி குறைஞ்சா பரவாயில்ல, இது எங்கள் கலாச்சாரம், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொல்லக்கூடியதா ஆட்கள் தான் முக்கியமான ஆட்களாக இருக்காங்க. அப்படி இந்த என்வாயர்மெண்டலிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் பிளேனில் போகவே கூடாது. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த காரில் வந்து ஆஃபீஸ்க்கு போகவே கூடாது. எல்லோரும் என்ன பண்ணோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும், அதுவும் முக்கியமாக மெட்ரோவில் போகணும். போவீங்களா? முடியாது தானே. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிக்காதுன்னு சொன்னால் நீ ஆஃபீஸுக்கு காரில் போகாத அப்படின்னு நாங்கள் சொல்ல திரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சொல்கிறார். அதே மாதிரி இந்த அனிமல் லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஐயோ மை டாக் இஸ் கெட்டிங் ஸ்கேட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டாகை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த விதமான அனிமல் ஸ்லாட்டரையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் நான் வெஜிடேரியனாகவே இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து எந்த விதமான உரிமையும் இல்லை. நான் வெஜிடேரியன் கூட, வெஜிடேரியனாக கூட இருக்கக்கூடாது, வேகனாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா
எல்லாத்துலேயுமே ஒரு குரூவல்ட்டி டூ அனிமல்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அனிமல்ஸ் கொல்லப்படுறாங்க இந்தியாலேயும் சரி அப்ராட்லேயும் சரி. அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, தீபாவளி ஒரு நாள் கொண்டாடணுன்னா நாய்கள்லாம் வந்துட்டு பிரச்சனையை வந்து ஊரை விட்டு ஓடிடுமா அப்படிங்கிற கேள்வியும் திரு ஜகி வாசுதேவ் அவர்கள் எழுப்பியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்து வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை இது, இதை கொண்டாடியே ஆகும். ஆனால் மற்ற நாள்லாம் நம்ம வந்து பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதான் எங்களோட தாழ்மையான கருத்தாக இருக்குது. ஸோ அப்போ இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா கிராக்கர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு இல்லை, பேரியம் சால்ட்ஸ் இவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் பல பேரோட கருத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல் பவர் பிளான்ட்ஸ், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல், இதில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டு, சில ஆட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி போனீங்கன்னா இந்த சுந்தரா ட்ராவல்ஸில் வந்துட்டு அப்படியே மாப்பிள்ள வந்துட்டு அழகாக இருப்பார். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி என்னன்னா கருகருன்னு ஆறிவார். அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே எல்லா ஆட்டோவுக்கும். எங்கேயுமே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டே நம்ம ஊரில் கிடையாது. ஆட்டோ இந்த நிலமையில கவர்மெண்ட் பஸ் இன்னுமே மோசமாக இருக்குது, ஃபுல்லாக புகையை போட்டு தான் போவாங்க. அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் சிட்டியாக வந்துட்டு அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அதையும் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பார் ரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் இல்லை. அதே மாதிரி இந்த பட்டாசுலையெல்லாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். பட்டாசு வெடித்து பட்டாசு ஆலையை வெடித்து நிறைய பேரோட வாழ்வாதாரம் போயிருக்கு, உயிரும் போயிருக்கு. இதே மாதிரி தான் புதுச்சேரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மூணு பேர் அவங்க வந்துட்டு நாட்டு இந்த பட்டாசெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. என்னப்பா நாட்டு பட்டாசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பட்டாசு தான். அது வந்துட்டு வண்டியோட ஹீட் தாங்காமல் வெடித்து மூணு பேரும் உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். சேஃப்டி மெஷர்ஸ் அதுக்கு தான் நாம் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்னா சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்கன்னு. அப்போ சில அறிவார்ந்த ஜீவிகள்லாம் என்னப்பா உனக்கு பயமா பட்டாசு வெடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்பா பயந்துக்கிறேன் அப்படின்னு. பட்டாசு வெடிங்க, அது வந்து மாஸ்க்கு கட்டுப்பாடு கொண்டு வருதா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. அதனால் உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாது, உங்கள் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சேஃபாக கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி உயிரை இழக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்பவே துயரமான சம்பவங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா உடல் சிதறி இறந்துருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இவ்வளோ முக்கியமான நாள், ஃபெஸ்டிவல் இருக்குது, நாம் விஷ் பண்ணலை, இதை எப்படி டைவெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்கவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிஆர் ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போட்டிருந்தோம், ஒரு திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய சேனல்னு சொல்லலாம், இல்லைனா ஆதரவாகவே பேசக்கூடிய சேனல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நரிக்குறவர் பெண்மணி அவங்கக்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படி இவங்க கரெக்டாக போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எப்படி அவங்க இவங்ககிட்ட வந்து பேசினாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து எங்களை உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அப்போவே எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா இது என்னமோ ஃபிக்ஸ்டு மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நாம் எழுப்பணும். சந்தேகம் யார் வேணாலும் எழுப்பினாமே கரெக்டாக அதுக்கு அடுத்த நாள் சேகர் பாபு அவர்கள் அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. பழங்குடியினர் கூட உட்காந்து சாப்பிட்றதே பெரிய பெருமை. நாங்கள் பயங்கரமான சமூக நீதி அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. 60 வருஷம் திராவிடியன் ரூல், நீங்கள் நியாயமாக என்ன பண்ணணும், இந்நேரத்தில் அந்த இருக்கவே கூடாது அப்படி பண்ணியிருக்கணும். அப்போ நாம் என்ன கேள்வி எழுப்பணும்னா சார் அதெல்லாம் ஓகே, இது செட்டப் மாதிரி தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, யார் பண்ணால் என்ன பண்ணால் எப்போ பண்ணால் அப்படிங்கிற விஷயத்த அந்த பெண்மணி வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்த விதமான ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்டும் எடுக்கல. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுதான் அடுத்த பிஆர் ஸ்டண்ட்டு. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு இனிமேல் வந்து பழங்குடியினருக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு வந்திருக்காரு. ஒன்று சைக்கிள் ஓட்ட வேண்டியது, இல்லைனா எங்கேயாவது போய் டீ குடிக்க வேண்டியது, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி பழங்குடியினர் வீட்டுக்கு நான் போகிறேன், நரிக்குறவர்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட வேண்டியது. நீங்கள் போனதுனால அந்த வீட்டுக்கு பெருமை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி அவங்களெல்லாம் பண்ண ஒரு பழைய டெக்னிக்கு, அதே டெக்னிக்கை இன்னும் பிஆராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிடையாது, திமுக தான் சமூக நீதியின் பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள் இங்கே தான் ஹைலைட்டு, இந்த சமூக நீதியின் பாதுகாவலன் சமூக நீதியின் பாதுகாவலன் சொல்கிறாங்கள அவங்க கட்சிக்குள்ள சமூக நீதி எந்த அளவில் இருக்குன்னு பாருங்கள். எம்எல்ஏ அமுழு விஜயன், எனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ வேலூரில் ஒரு தொகுதி குடியாத்தம் நினைக்கிறேன், ஆமாம் குடியாத்தம் தொகுதி எம்எல்ஏ அமுழு விஜயன், இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, அங்கே மினிஸ்டர் இருக்காங்க, திமுக ஃபங்க்ஷனரிஸ் எல்லாமே இருக்காங்க. அப்போ ஒரு பெண்மணி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லார் பேரையும் சொல்கிறாங்க, அமுழு விஜயன் பேரை மட்டும் சொல்லலை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியூரில் வந்து அகதியாக இருக்கீங்க, நான் கட்சிக்குள்ளே எப்படி தான் இருக்கேன், தலித்துங்கிறனால யாரும் என் பேரை சொல்கிறதில்ல, ஊருக்குள்ளே யாருமே என் பேரை சொல்கிறதில்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்தம் பிரதீப் உட்பட ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக முகாமைச் சேர்ந்த பெண் ஒருவர் வரவேற்பு நிகழ்த்தியுள்ளார். அப்போது அமைச்சர் பெயருக்கு அடுத்தடுத்ததாக சேர்மேன் பெயர், திமுக நிர்வாகிகள் பெயரை சொன்னவர், எம்எல்ஏ பெயரை ஏனோ சொல்லவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த எம்எல்ஏ அமுழு விஜயன் ஏன் என் பெயரை சொல்லவில்லை என கேட்டபோது அந்த பெண், எனக்கு எழுதி தந்ததை தான் மேடம் படிச்சிருக்கேன் என்றார். நான் உங்களை எதுவுமே சொல்லலாமா? நீங்க நாட்டை விட்டு வந்து இங்க அகதியா வாழ்றீங்க. நான் இங்க எம்எல்ஏவா இருந்தாலும் அகதியா வாழுறேன். உங்க நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுதான் என்றார். அருகில் இருந்த அமைச்சரிடம், நான் தலித் என்பதால் என் பெயரை கூட சொல்லாமல் புறக்கணிக்கிறார்கள். இந்த விழா மட்டுமல்ல, இந்த தொகுதியில் நடைபெறும் எல்லா விழாக்களிலும் எனக்கு இதே நிலைதான் என கண்ணீர் தழும்ப முறையிட்டார். சோ நீங்க இங்கிருந்து கிளம்பி வேற ஒரு பெண்மணி வீட்டுக்கு போய், நரிக்குறவர் பெண்மணி வீட்டுக்கு போயிட்டு நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சொந்த கட்சிக்குள்ள ஒன்றும் பண்ணலையே, சொந்த கட்சிக்குள்ள இந்த நிலைமையில தானே வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை கட்சிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அப்ப சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சியினர் எழுப்பணும், எழுப்பல. ஆனா பாருங்க, அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் வாழ்க. பூஜைக்கு வாங்கின தேங்காவை பகுளிங்க போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு. இங்க எந்த கேள்வியும் எழுப்பல, எந்த விதமான பெருசா போராட்டமும் பண்ணல. ஆனா பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிஆர் ஸ்டண்ட்டை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு அதிமுக காரங்களை திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு கட்சிக்கும் சமூக நிதியை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சமூக நிதி ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது பரவலான கருத்தா இருக்கு. சமூக நிதியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, எஸ்டி கேர்ள் ஒருத்தங்க, அதாவது பழங்குடியினர் பெண்மணி, அவங்க வந்துட்டு இந்த நீட் தேர்வில் 202 மார்க் வாங்கியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஸோ பழங்குடியினராக இருந்தாலும், வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், எஸ்சியாக இருந்தாலும் இதை கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மித்து. 2018 ட்ரை பண்ணியிருக்காங்க, 100 கீழே மார்க் வந்திருக்கு. இந்த தடவை நல்ல மார்க் வந்திருக்கு, அவங்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள். சூப்பராக படித்து அருமையான டாக்டராகி இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நல்ல அரசியல்வாதிகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க, கெட்ட அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஹிப்போக்ரட்டிக் ஓத் எடுக்க வேண்டியிருக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லது பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த நீட்டெல்லாம் முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய டைட் ஸ்லாப் இன் த ஃபேஸ். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாராலையும் முடியும், ஒழுங்காக உட்காந்து சின்சியராக படிக்கணும். சமூக நீதி கோட்பாடும் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. 12th மார்க் எவ்வளோ டஃபோ அதே டஃப் தான் இங்கே. காரணம் என்னென்னா, எக்ஸாம்னால இல்லை, காம்படிஷன்னால், மற்றவங்களை விட பெட்டராக பண்ணுறதுனால தான் அது பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இதுவுமே வந்துட்டு போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் அதுலேயும் காம்படிட்டிவ் ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தவிர்க்க முடியாது. இதை தாண்டி நீட் ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 ரீசன் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நீட்டு மருத்துவம் அதை பற்றியெல்லாம் பேசும்போது நமக்கு ஒரு வீடியோ ரொம்பவே பரவலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு இணையதளத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஓட கான்வாய் ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடும்போது ஒரு 5 செகண்ட் வீடியோ மட்டும் டக்குன்னு யாரோ அங்கேருந்து அந்த கேமரா க்ரூ ஷூட் பண்ணியிருக்காங்க. இது இணையதளத்தில் ரொம்பவே ஃபேமஸாக போயிருக்கு. யாராக இருந்தாலும், இப்போ நானும் நீங்களும் இந்த கேமரா தம்பி எல்லாருமே இருந்தாலும், ஆம்புலன்ஸோட சவுண்டு கேட்டால் முதல்ல லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் போவோம், இல்லை அவங்க லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணாங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் டேக் பண்ணுவோம். நமக்கே அந்த கடமை இருக்கும்போது சிஎம் கூட கடமை இருக்கும். இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு பிஆர் அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாலும் பரவாயில்லைங்க, சிஎம்ஏ இது பண்ணும்போது மற்றவங்க பண்ணுவாங்களே அப்படிங்கிற இன்னொரு கருத்தும் பரவலாக பேசப்படுது. அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு பிஆர் பண்ணால் நாங்கள் வேறு லெவலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள், நானும் மற்ற சிட்டிசன்ஸ் மாதிரி தான், எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சிக்னலில் போய் அவரோட காரு அவரோட அந்த கான்வாய் வெயிட் பண்ணுற வீடியோஸ் நமக்கு தெரியுது. இதெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸில் கஞ்சா கடத்தியிருக்காங்க இலங்கைக்கு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா நாகை இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 200 கிலோ வர்த்து கஞ்சா வந்து கடத்தியிருக்காங்க. அதை வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லபக்குன்னு பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் பாருங்கள், ஆம்புலன்ஸில் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறது மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படியே நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஊழல்களை பார்ப்போம். ஊழல்களை பார்க்கணாலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். ஒரு செயற் பொறியாளர், இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு கான்ட்ராக்டர்லாம் வந்து நான் இந்த பில்டிங் கட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க இவங்க. ஸோ இவர் வந்து தந்தை பெரியார் பாலிடெக்னிக் காலேஜில் தான் இருந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஷோபனா பேர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிட்டு கிளம்பும்போது கரெக்டாக போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சி வீட்டுக்கு போய் சோதனை பண்ணி பார்த்தா வீடு ஃபுல்லாக பணம். அதாவதுங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு மீடியோக்கர் ரேங்கிங் ஆஃபீஷியல்ஸ் தான். அவங்களுக்கே இந்தளவுக்கு ஊழல். இப்போ நமக்கு தெரியும், ஒரு
ஒரு பி கிளாஸ் ஆஃபீஸர் வரக்கூடிய பே கிரேடில் இருக்கக்கூடியவங்களுக்கே கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் நம்ம ஊர். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தக்க தண்டனை கொடுத்து கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் ரீஇன்ஸ்டேட் பண்ணாமல் இந்த இவங்க பண்ணது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தால் தான் அடுத்த அதிகாரிகள் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு வந்து இந்த ஊழல்லே வேஸ்ட்டாக போகுதுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திரு எல் முருகன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிட்டத்தட்ட 246 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,56,00,000 தான் அவங்க மீட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6,500 கோடி தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 1,178 கோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. வந்த காசில் 256 கோடி அடிச்சிட்டாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் 1,360 கோடி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, திசை திருப்பிட்டு இருக்காங்க. இந்த காசு அவங்க ரிட்ரீவ் பண்ணி ஆகணும். மாவட்ட அளவில் ஒரு வந்து ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு ரிட்ரஸல் மெக்கானிசம் இருக்கணும். அதே மாதிரி தணிக்கை பண்ணணும், அந்த தணிக்கையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த 246 கோடி பிரச்சனை இருக்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சிஏஜி ஆடிட் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஊழலே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நில அபகரிப்பு எந்த லெவலில் இருக்குன்னா தென்காசி கிடையம் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் வீடுகள் எல்லாத்தையும் ஒரு திமுக வார்டு கவுன்சிலர் வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுங்க. வீடுகளாக இருந்தாலும் சரி நிலங்களாக இருந்தாலும் சரி வர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி இருக்கக்கூடிய வர்த்து. அப்போ மக்கள்லாம் அங்கே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெண்மணி, அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமாரி அப்படிங்கிறதா அவங்களோட பேர். இவங்களோட பட்டாவை அந்த பர்டிகுலர் நபர், அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், 13வது வார்டு கவுன்சிலரு. அங்கே இருக்கக்கூடிய சேர்மனை வெளியே அனுப்பிட்டு இவர் சேர்மன் ஆகிட்டாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் ஜெயக்குமார் பூமாரி கிட்டிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பட்டாவை எடுத்து 1,00,000 ரூபா கொடுத்தா தான் நான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டைரெக்டாக ப்ரெஸ்ட்டை போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நாளில் திருப்பி தரலாம், நான் தீ குளிச்சிருவேன் சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே கொலவரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இவங்க தேவேந்திர குல வெள்ளாளர் பெண்மணி பூமாரி அவர்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. இவங்க மேலெல்லாம் குண்டாஸ் இல்லை. குண்டாஸ் யார் மேலே போடுவாங்க, ட்விட்டரில் போய் ஏதோ ஒரு கருத்து யாரை பற்றியோ தப்பாக பேசிட்டாங்க மேற்கோள் காட்டி தான் எழுதியிருப்பாங்க, அவங்க மேலே குண்டாஸ் போடுவாங்க. அருமையான சட்ட ஒழுங்கு. அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுல பார்ப்போம். காங்கிரஸ் ஹுசூராபாத்தில் தோற்று போகுது. தெலுங்கானாவில் தோற்று போகிறதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அங்கே அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்போது எதுக்கு நம்ம தோற்று போனோம் எப்படின்னு தோற்று போனோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீனியர் லீடர் வி ஹன்மந்த ராவ் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எஸ்சியை போடலை பிசிஏ போடலை, அதுக்கு பதிலாக இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய வெங்கட் பல்மூரை போட்டிருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம், அப்போ செலெக்ஷனில் ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா தாமோதர் ராஜ் நரசிம்ஹா, அவர் தான் இந்த ஆட்களை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்சார்ஜ் ஆனது. அவர் என்ன பண்ணிவிட்டாரு, கடுப்பாய் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இந்த பர்டிகுலர் ஹுசராபாத் தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டலா ராஜேந்திரன் அவர்கள், பாஜகவை சார்ந்த எட்டலா ராஜேந்திரன் அவர்கள் ஜெயிக்கிறாரு. இது வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா 3 சீட்டு, 14 எனக்கு தெரிஞ்ச அசம்பிளி சீட்டு, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாஜக நினைச்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்துட்டு காங்கிரஸே பாஜகவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் ஹுசூராபாத்லாம் தெலுங்கானாலெல்லாம் பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால் அவங்க கடுப்பாய் அங்கேருந்து இவர் கிளம்பி போகிறாரு. ஃபார்மர் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் தாமோதர் ராஜ் நரசிம்மா அங்கிருந்து கிளம்பி போறார். இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அமரேந்திர சிங் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து புது கட்சியை தொடங்கிட்டாரு. ஆனா அவர் ரெசிக்னேஷன் அனுப்பிச்சிருக்காரு லெட்டர் வந்துட்டு சோனியா காந்தி அவர்களுக்கு, அவங்க இந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலாக சித்து வந்து என்ன பிரச்சனை ஆரம்பித்து விட்டாரோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அமரேந்தர் சிங் போன்ற ஒரு காங்கிரஸ் லீடரை, மூத்த அரசியல் தலைவரை காங்கிரஸ்லேருந்து வெளியே நீக்கியாச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் திரு சித்து அவர்கள் சைலண்ட்டாக இல்லாமல் அமரேந்தர் சிங் அவர்களை பார்த்து ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. பஞ்சாப் எலெக்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல் இந்தியாவோட கோவேக்சின் இருக்குது பார்த்தீங்களா, அது WHOவோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. த பெனிஃபிட்ஸ் ஃபார் அவுட்வே த ரிஸ்க்ஸ் அப்படின்னு WHO உலக சுகாதார மையமே கோவேக்சினை பற்றி சொல்லியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கோவேக்சின் போடாதீங்க, கோவிட்ஷீல்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, வேக்சின்லாம் போடாதீங்க, ஊசி என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல போய் ஊசி போட்டுக்கிட்ட ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. பட் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு மன்சுக் மாந்தவியா அவர்கள் சொல்கிறாரு. அப்படியே அங்கேருந்து சர்வதேச நிகழ்வுகளை பார்ப்போம். சர்வதேச நிகழ்வுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் வந்து இந்தியாவை வந்து ஒரு ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணுங்க வெஸ்ட் ஏஷியாவில். நீங்கள் நினச்சா நமக்கு வந்துட்டு இங்கே நிறைய விஷயங்கள் கிடைக்கும், டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்கும், நீங்கள் நினச்சா இங்கே வந்து சுமூகமான விஷயங்கள்லாம் தீரும். இப்போ வந்து நீங்கள் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நீங்கள் இருக்கீங்க, அதில் வந்துட்டு இப்போ டெம்பரரியாக மெம்பராக இருக்கீங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலையும் நீங்கள் வந்து சேராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் விசிட் பண்ணுறாரு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்.
விசிட் பண்ணி 4-5 நாள் போகிறார். பொதுவாக 2019 இந்த பிரச்சனை எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனுக்கு பெருசாக ஆதரவு கொடுக்கல, பாலஸ்தீனை பெருசாக மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது காரணம் என்னென்னா, காங்கிரஸ் காலத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு விசிட் போனால் பாலஸ்தீனுக்கும் போவாங்க, இல்லை ரெண்டு இடத்துக்கும் போகாமல் இருப்பாங்க. இஸ்ரேலை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் பாலஸ்தீனை பற்றியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. 1997 நமக்கு உதவுனது இஸ்ரேல் தான், பாலஸ்தீன் கிடையாது. பாலஸ்தீனால் இந்தியாவுக்கு பெருசாக பெனிஃபிட் கிடையாது, பட் அது வந்துட்டு ஓட்டுக்கு இங்கே ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி 4 நாள் இவர் அங்கே போயிட்டு வந்திருக்காரு, ஆனால் பாலஸ்தீன் போல, பாலஸ்தீனை பற்றி எதுவும் ஸ்டேட்மெண்ட் விடல அப்படின்னோடனே சைட்லைன்ஸில், இந்த COP26 சைட்லைன்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி மோடி அவர்கள்கிட்ட பேசிட்டு, நீங்கள் வந்து இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணோம், வெஸ்ட் ஏஷியாலையும் மிடில் ஈஸ்ட்லேயும் நீங்கள் நினச்சா ரொம்ப அருமையான ரோலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு உண்மையும் இருக்குது. காரணம்னா, நேற்று இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவர் வேற பெஞ்சமின் நெதன்யாவும் விஷ் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு தீபாவளிக்கு. இஸ்ரேலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொடுத்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இஸ்ரேல் நமக்கு பர்மனன்ட் ஃப்ரெண்டு, ஆல் வெதர் ஃப்ரெண்டு சந்தேகமே இல்லை. பட் பாலஸ்தீன் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நேஷன்ஸ் எல்லாருக்கூடையும் உட்கார்ந்து பேசக்கூடிய தகுதியும், எல்லாருக்கூடிய பேசக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணுற ஒரே கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியா நினச்சா இஸ்ரேல், இந்தியா நினச்சா சவுதி அரேபியா, இந்தியா நினச்சா ஈரான், எல்லாருக்கூடையும் டீல் பண்ண முடியும், வேறு எந்த கண்ட்ரினாலையும் பண்ண முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை கேபிட்டலைஸ் பண்ணி இந்தியாவுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். பதவி ரீதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு விஷ் பண்ணாதவங்களெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த நியூஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பெருசாக கிடையாது. அவங்க அவங்களுக்கு காலைல போனோம், ஈவினிங் போனோம், ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசியல் தான் அந்த குடும்ப வாழ்க்கை தரத்தையே டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத பல பேர் மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிந்துக்களை மட்டும் புறக்கணிக்கக்கூடிய போக்கை மாண்புமிகு சிஎம் கைவிட்டு, எல்லாருக்கும் உண்டான அரசு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற தாழ்மையான கோரிக்கையை வச்சு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.